ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு யூனிட் நம்பர் த்ரீ ஜியாகிரபி யூனிட் நம்பர் த்ரீல வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோர் ஷார்ட் ஆன்சர் அதாவது சிக்ஸ்த்து ஒன் செவன்த் எயித் நைன்த் இந்த நாலு ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டின் என்னென்னா நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இந்தியாவில் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய சீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூவில் இருக்குது நம்ம எல்லாமே புக்லேயே

அக்டோபர் டு மார்ச் ராபி சீசன் ஏப்ரல் டு ஜூன் ஜைத் சீசன் ஸோ இந்த மூணு சீசன் தான் இந்தியாவில் இருக்குது கிராப்பிங் சீசன்ஸ் இன் இந்தியாவில் இந்த மூணு தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு வந்து கரீஃப் சீசன் ஜூன் டு செப்டம்பர் ரேபி சீசன் அக்டோபர் டு மார்ச் ஜெயித் சீசன் ஏப்ரல் டு ஜூன் ஸோ இந்த மூணு தான் வந்துட்டு கிராப்பிங் இன் இந்தியா இந்தியாவில் வந்துட்டு இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிராப்பிங் சீசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த நான் மந்தெல்லாம் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க ஜூன் டு செப்டம்பர் கரீஃப் சீசன் அக்டோபர் டு நவம்பர் ரேபி சீ சாரி அக்டோபர் டு மார்ச் ரேபி சீசன் ஏப்ரல் டு ஜூன் ஜெயித் சீசன் இதான் வந்துட்டு சிக்ஸ்த் கொஷினோட ஆன்சர் செவன்த் கொஸ்டின் பாருங்கள் மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் க்ராப்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்குது பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்துட்டு பிளான்டேஷன் க்ராப்ஸ் டாப்பிக்கில் வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டூ லைன்ஸ் தான் அதுக்கு ஆன்சர் என்னென்ன பிளான்டேஷன் க்ராப்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா டீ காஃபி ரப்பர் அண்டு ஸ்பைசஸ் ஆர் த மேஜர் பிளான்டேஷன் இன் இந்தியா ஸோ இந்தியாவில் வந்துட்டு நாலு பிளான்டேஷன் கிராப்ஸ் இருக்குது டீ காஃபி ரப்பர் அண்டு ஸ்பைசஸ் இந்த நாலு தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் க்ராப்ஸ்னு சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு செவன்த் கொஸ்டினோட ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எயித்து கொஸ்டின் பாருங்க வாட் டு யூ மீன் பை லிவ் ஸ்டாக் ஸோ லிவ் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கு பாருங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல லிவ் ஸ்டாக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த நம்பர் லிவ் ஸ்டாக்ல வந்து இருக்குது ஸோ லிவ் ஸ்டாக்னா நம்ம தமிழில் வந்துட்டு கால்நடை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லிவ் ஸ்டாக் இஸ் அன் இன்டிக்ரல் காம்போனன்ட் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் இன் இந்தியா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மிங் சிஸ்டத்தில் வந்துட்டு இந்த லிவ் ஸ்டாக் வந்துட்டு ரொம்பவே இன்டெக்ரல் பார்ட் அதாவது முக்கியமான பங்கு வந்து வகிக்குது த லிவ் ஸ்டாக் ஸ்டெக்டர் இஸ் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி வெரி சிக்னிஃபிகன்ட் டியூ டு இட்ஸ் மல்டி ஃபங்க்ஷனல் அவுட் புட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியோ கல்ச்சுரல் செக்யூரிட்டி

It also helps to improve food and nutritional security by providing nutri nutrient rich food products, generate income and employment, and acts as a cushion against crop failure, provide drought power, and manure inputs to the க்ராப் சப் செக்டர் அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு இம்ப்ரூவ் ஃபுட்டோட நியூட்ரிஷ்னல் அதாவது ஃபுட்டில் வந்துட்டு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னு தெரியும் அதை வந்துட்டு ஃபுட்டோட நியூட்ரிஷன் நியூட்ரியன்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது அந்த செக்யூரிட்டி அதாவது இந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போதும் ஆகட்டும் அந்த கமர்ஷியலுக்கு நம்ம கொண்டு வரும்போதும் வந்துட்டு இந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை இந்த லிவ் ஸ்டாக் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது பை ப்ரொவைடிங் நியூட்ரிஷன் நியூட்ரியன் ரிச் ஃபுட் ப்ராடக்ட் ஜெனரேட் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதை சொல்கிறாங்களா அதாவது இந்த இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷ்னல் செக்யூரிட்டி பை ப்ரொவைடிங் ஸோ இது வந்து அண்ட் நியூட்ரிஷ்னல் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது எது மூலயமா இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணா நியூட்ரி அண்ட் ரிச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மூலமாகவும் இன்கம் அது அப்படி பண்ணும்போது அதில் இன்கம் லெவல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் நமக்கு நிறைய பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நிறையா பேர்த்துக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்கும் அண்ட் ஆக்ட்ஸ் ஆக்ட்ய குஷன் குஷன்னா தடுக்கிறது அகைன்ஸ்ட் கிராப் ஒரு ஃபெயிலியர் ஆகிறதையும் இடத்துல ஒரு பிளேஸில் வந்து ட்ரவுட் வராமையும் இது வந்து தடுக்குது அண்ட் மேன்யூர் இன்பட்ஸ் டு த கிராப்ஸ் எக்ஸா சப் செக்ஸ்ரா ஸோ லிப் ஸ்டாக்குங்கும் போது அது கால்நடைங்கும் போது அதுலருந்த கவுடஙங் ஸோ அதெல்லாம் வந்துட்டு மேன்யூரா மேன்யூர் நம்ம இன்புட் வந்து மேன்யூரா அந்த இன்புட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் எதுக்கு கிராப்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அதை சொல்கிறாங்க ஸோ லிவ்ஸ்டாக் இஸ் அண்ட் இன்டிகிரல் காம்பனன்ட் ஆஃப் த ஃபார்மிங் சிஸ்டம் இன் இண்டியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மிங் சிஸ்டத்தில் இந்த லிப் ஸ்டாக் வந்துட்டு ரொம்பவே இன்டிகிரல் காம்பொனன்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க த லிவ் ஸ்டாக் செக்டர் இஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி வெரி சிக்னிஃபிகெண்ட் ஸோ இந்த லிவ் ஸ்டாக் செக்டர் அதாவது இந்த கால்நடை பகுதி வந்துட்டு சோஷியலாகவும் சரி எக்கானமியாகவும் சரி ரொம்பவே சிக்னிஃபிகெண்ட்னு சொல்கிறாங்க அது அப்புறம் வந்துட்டு இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷ்னல் செக்யூரிட்டி ஸோ இந்த லிவ் ஸ்டாக் வந்து ஒரு ஃபுட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறக்கோ அதோடய நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை வந்துட்டு செக்யூர் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் இட் ஆக்சே குஷன் அதாவது தடுக்குது எதுக்குன்னா ஒரு க்ராப் வந்து ஃபெயிலியர் ஆகாமையும் ஒரு ட்ரவுட் ஒரு பிளேஸ் வந்துட்டு ட்ரவுட்டு ஒரு பிளேஸில் ட்ரவுட் வராமையும் அந்த மேன்யூர் இம்ப்ரூட்ஸ் அதாவது நம்ம அந்த லிப் ஸ்டாக்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த கவுடன்ஸ்லாம் இருக்குல்ல லிவ் ஸ்டாக்னால் கால்நடை ஸோ அதிலேருந்து எடுக்கக்கூடிய மேன்யூரை வந்துட்டு நம்ம இன்புட்டாக கிராப்புக்கு வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு லிப் ஸ்டாக் அப்படிங்கிறதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரைட் அபவுட் எ ப்ரீஃப் நோட் ஆன் த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிஷரீஸ் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய கே ஃபிஷரி கேட்டகரிஸ் என்னென்னா ஃபிஷரீஸில் வந்துட்டு மீன் பிடிக்கிறது வந்துட்டு எவ்வளோ விதம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் வந்துட்டு செவன் நைன்த் கொஸ்டின் ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்குது பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் நான் சிக்ஸ்டி சிக்ஸில் டாப்பில் இருக்குது ஆர் சீ ஃபிஷரீஸ் ஆர் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ் இதுதான் வந்துட்டு ஃபிஷரி கேட்டகிரியில் ரெ ஃபிஷரி டைப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டரி ஃபர்ஸ்ட்டு ஒன் இஸ் ஆர் சீ ஃபிஷரிஸ் செகண்ட் ஒன் இஸ் இன்லேண்ட் ஆர் ஃபிஷ் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் ஸோ ஆர் சீ ஃபிஷரிஸ்னு ஒன்றுமே நீங்கள் எடுத்துருப்பீ தெரிஞ்சிருப்பீங்க அதாவது லார்ஜ் அமௌண்ட் அதாவது ஓஷனில் சீல அங்கே பிடிக்கிறதா நம்ம மீன் பிடிக்கிறதா என்னென்னு சொல்லுவோம் ஆர் சீ ஃபிஷரீஸ்ன்னு சொல்லுவோம் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ்னால் அது இந்த ரிவர்ஸில் லேக்ஸில் பாண்ட்ஸில் டேம்ஸில் பிடிக்கிறதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் இன்லேண்ட் ஆல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஆர் சீ வாட்டர் ஃபிஷரீஸ் இட் இன்க்ளூட்ஸ் கோஸ்டல் ஆஃப் ஷோர் அப் அண்ட் டீப் சீ ஃபிஷரீஸ் மெயின்லியாக வந்த காண்டினென்டல் ஷெஃப் ஸோ காண்டினென்டல் ஷெஃப் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய காண்டினென்டல் ஷெஃப் அதாவது பே ஆஃப் பெங்காலில் அரேபியன்சியில் இந்தியன் ஓஷன் அந்த மாதிரி லார்ஜ் அந்த ஏரியா சர்ஃபேஸ் வாட்டரில் போய் மீன் பிடிப்பாங்க அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மெரேன் ஆர் சீ ஃபிஷரீஸ்ன்னு சொல்கிறோம் கேரளா லீட்ஸ் இந்த மெரெயின் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இந்தியா ஸோ இந்தியாவில் இந்த மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வந்துட்டு கேரளா தான் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸுங்கும் போது ரிவர்ஸ் லேக்ஸ் கெனல்ஸ் ரிசர்வேயர்ஸ் ஸ்பான்ஸ் டேக்ஸ் எக்ஸெட்ரா அதர் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ் அதாவது வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸுக்கு வந்து சோர்ஸ் என்னென்னா இந்த ரிவர்ஸு லேக்ஸு கெனல்ஸ் ரிசர்வேர்ஸ் ஸ்பான் டேங்க் இதெல்லாம் வந்து இதுதான் வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷரீஸ்க்கு வந்துட்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எபவுட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த இன்லேண்ட் ஃபிஷரீஸ் அண்ட் ஆந்திர பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூஸ் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிஷரில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த இன்லேண்ட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ் தான் எல்லாருமே பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஸோ இந்த இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் தான் வந்துட்டு லீடிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது ஃபிஷரிஸில் ஒன்று வந்து மெரெயின் ஃபிஷரிஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷரிஸ் ஸோ மெரெயின் ஃபிஷரிஸ்ன்னு பார்க்கும்போது கோஸ்டல் ஏரியாஸ் அதாவது லார்ஜ் வாட்டர் பாடிஸில் பிடிப்பாங்க இன்லேண்ட் ஃபிஷரிஸ் வந்துட்டு ஸ்மால் வாட்டர் பாடிஸில் வந்துட்டு பிடிப்பாங்க இது மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும் இதான் வந்துட்டு மெரெயின் அண்ட் சி ஃபிஷரிஸ் ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நாலு பேலன்ஸ் ஃபோர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ